ஹலோ நண்பா, மட்டன் கிட்னி மிளகு வறுவல் எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இதை செய்யறதுக்காக மட்டன் கிட்னியை இந்த மாதிரி மேலே இருக்க ஃபேட்டி லிவரை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே ஒரு ஒயிட் கலர் ஸ்கின் இருக்கும் இந்த மாதிரி அதையும் ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படி தான் இருக்கும். இதை பொடி பொடியாக கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கோங்க. கட் பண்ண கிட்னியை ஒரு பாத்திரத்தில் போட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா தாராளமாக தண்ணி ஊற்றி ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஊற வச்சு வாஷ் பண்ணி எடுத்து தனியாக வச்சுருங்க. இதை செய்கிறதுக்கு ஒரு கடாயில் தாராளமாக எண்ணெய் சேர்த்து சோம்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பில, இடித்த பூண்டு, 4 நம்பர் பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். இது கூட கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. கூடவே கார்த்துக்கு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் ப்ரௌனாக வதங்கினதுக்கப்புறமா நல்லா பழுத்த தக்காளியாக 4 நம்பர் பொடியாக நறுக்கி சேர்த்துருங்க. இது கூடவே நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற கிட்னியை சேர்த்து மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், சில்லி பவுடர் 2 ஸ்பூன், தனியாத்தூள் 2 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்து மசாலாவோடு நல்லா குக் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி வதக்கும் போதே கிட்னியில் இருக்க தண்ணியெலாம் வெளியே வந்துடும். நம்ம எக்ஸ்ட்ரா வாட்டர் எதுவுமே சேர்க்கல. ஒரு மிக்சி ஜாரில் மிளகு, ஜீரகம், தனியா, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபைனலாக நம்ம அரைச்ச பொடியை சேர்த்து நல்லா ட்ரை பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து சர்வ் பண்ணி பாருங்கள். சூடான சாப்பாட்டில் இதை போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.